இந்த லாங் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பட்டு பாவாடையோட பாவாடையாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஹாஃப் சாரியோட ஸ்கர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 4 மீட்டர் ரன்னிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் கிளாத் இருந்தாலும் போதும். இன்றைக்கி நான் இந்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ண தான் போகிறேன். நான் இந்த ஃபுல் கிளாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஸ்கர்ட்டோட டோட்டல் ஹைட் மார்க் பண்ணணும். ஸ்கர்ட்டோட டோட்டல் ஹைட் 41 இன்ச். அதில் 3 இன்ச் கம்மி பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 41 இன்ச்சில் 3 இன்ச் கம்மி பண்ணால் 38 இன்ச். அது கூட மேலே தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 38.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் எதுக்கு கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன்னா, மேலே நாடா கோர்க்கிறக்காக 3 இன்ச் மேலே பட்டி மாதிரி தரணும், அதுக்காக தான் 3 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணுறேன். கட் பண்ணது போக மேலே இருக்கிற கிளாத்தில் நம்ம அந்த மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் மேலே நாடா கோர்க்கிறதுக்கான பட்டியை கட் பண்ணுறேன். இந்த கிளாத்தை இப்படி ரெண்டாக மடிக்கும்போது 25 இன்ச் அகலம் வர மாதிரி கட் பண்ணுறேன். பாருங்கள், 25 இன்ச் இருக்குது. இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நாடா வைக்கிறனால ஹிப் சைஸ் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லூஸாகவே வச்சு கட் பண்ணிக்கலாம். மேலே தர பட்டி கிளாத்தை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். மேலே வர பட்டிக்காக 3 இன்ச் கிளாத் விட்டுருந்தேன். அதை நம்ம மடித்து வைக்கும்போது பின்னாடியும் அந்த 3 இன்ச் தேவைப்படும். அப்போ மொத்தம் 6 இன்ச் ஆச்சு. கிளாத் ஜாயின் பண்ணுறக்காக 2 சைட்லேயும் 1/2 இன்ச் தேவைப்படும். அப்போ மொத்தமாக நான் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். கிளாத்தை இந்த மாதிரி சின்னதாக மடித்து போட்டு 7 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். கீழே இருக்கிற கிளாத்தில் ப்ளீட்ஸ் வைக்கும்போது இந்த நம்ம மேலே கட் பண்ணியிருக்கிற பட்டியோட அகலம் வர மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். ஓகே, இப்போ எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இந்த பார்டர் இருக்கிற சைடு கீழே வரும், அதோட நல்ல பக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. பார்டர் சைடு கீழே போயிடும். இந்த மேலே இருக்கிற சைடில் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்டிங்கிலிருந்து 2 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் எதுவும் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீட்ஸ் வைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை மடிக்கிறோமோ அதே அளவு கிளாத் உள்ளே போகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன்னா அதே அளவு கிளாத்தை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த மடிப்பை கையிலையே நல்லா அயன் பண்ணி விடுங்க. மேலே பட்டிக்காக கட் பண்ண கிளாத்தோட அகலம் வர வரைக்கும் நான் இதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை நான் இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிறேன். இதே மாதிரி பட்டி கிளாத்தும் ரெண்டாக மடித்து இருக்குது. இப்போ இந்த பட்டி கிளாத்தோட அகலத்தை நான் மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த அகலத்தை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணது போக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி நூலை இழுத்து விடுறேன். அப்போ அந்த கட் பண்ண வேண்டிய இடம் தெரியும், அதுலேயே கட் பண்ணிடலாம். இப்போ மேலே அந்த பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ண போகிறேன். அந்த ப்ளீட்ஸ் வச்சதோட நல்ல பக்கம்தான் மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறப்போ இந்த பார்டர் வந்து முன்னாடி வர மாதிரி பண்ணுறதுக்காக அந்த பார்டரில் இருந்தே ஸ்டிச் பண்ணுறேன். ஹாஃப் இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த கிளாத் மேலே பார்த்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பட்டி கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே டாப் ஸ்டிச் போடுறேன். ஜாயின் பண்ண கிளாத்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற கிளாத்து பிசுறாக இருக்கும், அதை இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிக்கணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்கிற கிளாத்தில் இந்த ஜாயின் பண்ணதுலேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து இந்த மாதிரி கிளாத்தை பிசுறு தெரியாத மாதிரி ரெண்டாக மடிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக கொண்டு போயிடலாம். இன்னொரு சைட்லையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ மேலே இருக்கிற பட்டி கிளாத்தை மடித்து தைச்சிக்கலாம். ஜாயின் பண்ணியிருக்கிற பிசுறு மறைகிற மாதிரி இந்த மாதிரி மடித்து தைக்கணும். உள்ளே வந்து நம்ம நாடாக தரணும். ஃபஸ்ட்டு நம்ம அதனால் நாடாக தைச்சிக்கலாம், இல்லைனா அது தனியாக கோர்க்கிற மாதிரி ஆகும். நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் அகலத்தில் கிளாத் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் காட்டுற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நாடா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ளே வச்சு மடித்து தைச்சிக்கலாம். முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ நான் கிளாத்தை முன்பக்கமாக திருப்பியிருக்கேன். மேலே ஒரு தையல் போடணும். கரெக்டாக அந்த கார்னர்லேயே தையல் போடுங்க. நாடாவை கீழே இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஒருவேளை நாடா மேலே சில டைம் இருக்கும், அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. பட்டி ஜாயின் பண்ணதுலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும். ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். Thank you.
அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக சைடு மட்டும் ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சு. இந்த கிளாத்தை இப்போ நான் ரெண்டாக மடிக்கிறேன். நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன். ஓப்பனுக்காக 2 இன்ச் மேலே கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக 1 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இது மேலேயே இன்னொரு தையல் போடுறேன். அவ்வளோதாங்க. ஹாஃப் சாரீ அப்புறம் பட்டு பாவாடைக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கர்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.